ராமானுஜாய நமஹ. ஆடி மாசம்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது ஆண்டாள் தான். அப்படி ஆண்டாளோட உற்சவ கொண்டாட்டங்கள் நடந்துட்டு இருக்கிற இந்த வேளையில அவளை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கிட்ட பக்தி எப்ப வரணும்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? ஒரு 50 வயசு இல்ல 60 வயசு அப்படின்னு தானே. ஆனா பக்திங்கிற நல்ல விஷயம் சின்ன வயசுலயே வரணும். அப்பதான் அது ரொம்ப வருஷத்துக்கு நிலைச்சு நின்று பல நல்லதுகளை பண்ணும். சரி, சின்ன வயசுல பக்தி வரணும்னா எப்படி வரும்? பல பேருக்கு வளர்ப்புல தான் வரணும். எப்படி பிரகலாதனுக்கு நாரதரோட அருளால பக்தி வந்ததோ, எப்படி துருவனுக்கு தன் வாழ்க்கையில சிறு வயசுல நடந்த சம்பவத்தினால பக்தி வந்ததோ, அது மாதிரி நமக்கும் நல்லவர்களோட தொடர்புனால பக்தி நிச்சயம் வரும். சில பேருக்கு திருமாலோட அருள்னால பிறக்கும் போதே பக்தி வந்துடும். அப்படி திருமாலோட அருள்னால பிறக்கும் போதே பக்தி வந்தவங்களை கருவிலை திருவுடையார்னு சொல்லுவா. அப்படிப்பட்டவங்க தான் ஆழ்வார்கள். அந்த ஆழ்வார்கள் 12 பேர்ல ஆண்டாளும் ஒருத்தி. ஒரே பெண்ணாழ்வார். அவ பாடின திருப்பாவை அப்படிங்கிற 30 பாசுரங்களும் ரொம்பவே பிரசித்தம். மார்கழி மாசத்துல பெருமாள் கோவில்கள்ல மிக சிறப்பா கொண்டாடுவாங்க. அந்த திருப்பாவைய அவ எந்த வயசுல பாடியிருப்பா? ஒரு 25 வயசு இருக்குமா இல்ல 30 வயசு இருக்குமா? ரெண்டுமே இல்ல. திருப்பாவைய பாடும்போது ஆண்டாளுக்கு 5 வயசுதான். 5 வயசு பெண் குழந்தை தான் உலகத்துக்கு திருப்பாவைய பாடி கொடுத்தா. அந்த திருப்பாவையில கண்ணல் மேல ஆண்டாளுக்கு எவ்வளவு பக்தி இருந்திருக்கும்னு நாம தெரிஞ்சுக்கலாம். அதனாலதான் ஆண்டாள பிஞ்சாய் பழுத்தாளைன்னு சொல்றா. அதாவது சிறு வயதிலேயே பக்தி உடையவன்னு பொருள். அப்பேற்பட்ட ஆண்டாள் திருப்பாவையில என்ன சொல்லி எல்லாரையும் கூப்பிடுறான்? சிறுமீர்காள் அப்படின்னு. அதாவது ஆண்டாளோட தோழிகளை கூப்பிடுறா. ஆனா அவங்க வெறும் சிறுமிகள் இல்லையாம், செல்வ சிறுமீர்களாம். அதென்ன செல்வ சிறுமீர்கள்? ஆண்டாளோட தோழிகள் சின்ன சின்ன பெண் குழந்தைகள், கண்ணன் மேல மிகுந்த பக்தியோட இருக்கிறது தான் முதல் பாட்டுல சொல்றா. அப்போ செல்வ சிறுமீர்கள் அப்படின்னா கண்ணன் மேல மிகுந்த பக்தி கொள்றதுதான் செல்வம்னும், அந்த செல்வத்தையுடைய சிறுமிகளை செல்வ சிறுமியர்கள்னும் சொல்றா ஆண்டாள். 2வது பாசுரத்துல வையத்து வாழ்வீர்கள்னு சொல்றா. இப்படிப்பட்ட பக்தியோட இருக்கிற இந்த உலகம் நல்ல வாழ்ச்சியோட இருக்கணும்னு சொல்றா. 3வது பாசுரத்துல பக்தி நிறைஞ்சவங்க வாழற இந்த உலகம் நல்ல செல்வ செழிப்போட இருக்கணும்னு சொல்றா. அதாவது மாசத்துக்கு 3 முறை நல்லா மழை பெஞ்சு உணவு பற்றாக்குறை இல்லாம நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்றா ஆண்டாள் நாச்சியார். இப்படி சொல்லிண்டே போலாம். ஆக நாம ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சின்ன வயசுலயே குழந்தைகளுக்கு நல்ல பக்திய சொல்லி கொடுக்கணும். ஆண்டாளுக்கு அந்த சின்ன வயசுல இவ்வளவு பக்தி வந்ததுக்கு முக்கியமான காரணம் பெரியாழ்வார் தான். பெரியாழ்வார் ஆண்டாள் சின்ன குழந்தையா இருக்கும் போதே
கண்ணனோட சின்ன சின்ன விளையாட்டுகளை சொல்லி சொல்லியே வளர்த்தார். அது மாதிரி நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு சின்ன வயசுல இருந்தே கண்ணனோட கதைகளை சொல்லி சொல்லி வளர்க்கணும். அந்த பொறுப்பு வீட்டில் இருக்கிற பெரியவங்களோடது தான். வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைங்க ஆண்டாளை எப்படி தன்னுடைய அப்பா கிட்ட ஆசையோட கதை கேட்டாலோ அது மாதிரி ஆசையோட கேட்கணும். சின்ன வயசுல பக்தி போன்ற நல்ல விஷயங்களை சொல்லி வளர்த்தா அந்த குழந்தைங்க பெரியவங்க ஆகும்போது அதை கடைபிடிக்க ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமையும். அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைங்களோட வாழ்க்கை நல்ல வளமான தர்ம நெறியோட அமையும். தமிழர்கள் ஒரு பழமொழி சொல்லுவா, ஐந்தில் விளையாதது ஐம்பதில் விளையாதுன்னு. சின்ன வயசுல குழந்தைங்களோட கவனம் சிதறாம இருக்கும். நம்மளே ஒரு 50 வயசுல 4000 திவ்ய பிரபந்தம் கத்துக்கணும்னு ஆசைப்பட்டா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா அதுவே 5-10 வயசுல சுலபமா கத்துக்கலாம். அதனாலதான் நம்மாழ்வாரும் கிளறொளி இளமை கெடுவதன் முன்னம் அழகர் கோயிலுக்கு வந்துடுங்கோன்னு கூப்பிடுறார். ஒரு 50 வயசானா நம்மோட கால் கை எல்லாம் நம்ம சொல்ற பேச்ச கேட்கறது ரொம்பவே கஷ்டம். அந்த நேரத்துல யாராவது நம்ம கிட்ட வந்து திருமலை யாத்திரை போலான்னு அப்படின்னு கூப்பிட்டா நம்ம கொஞ்சம் யோசிப்போம். அதுவே சின்ன வயசுல திருமலைக்கு நடந்து போலாம்னா உற்சாகமா கிளம்புவோம் இல்லையா? அதனாலதான் சின்ன வயசுலயே பள்ளிக்கூட படிப்போட சேர்த்து பக்தி, யோகம், தியானம் இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். சின்ன வயசுல சொல்லி கொடுக்கற எந்த விஷயமானாலும் பசுமணத்தாணி போல நன்னா பதிஞ்சிடும். அது நிச்சயம் தேவையான சமயத்துல கை கொடுக்கும். நாமும் நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு சின்ன வயசுலயே பக்திய சொல்லி கொடுத்து அவங்களோட வாழ்க்கைய செழிப்பான தர்ம நெறிப்படியான வாழ்க்கையா மாத்துவோம். 5 கோடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தன் செயலை விஞ்சி நிற்கும் தன்மயலாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து ஆண்டாள் திருவடிகளே சரணம். 5 கோடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் பழுத்தாளை பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து ஆண்டாளே ஆண்டாளே எமையாண்டாளே ஆழிப்போன நாயகியே ஆண்டாளே 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 எமையாண்டாளே ஆழிப்போன நாயகியே ஆண்டாளே சித்தன் குல மகளே ஆண்டாளே 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 எமையாண்டாளே ஆழிப்போன நாயகியே ஆண்டாளே 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 எமையாண்டாளே ஆ
ஆடி பூர நாயகியே ஆடி.